ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் பஜர் ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கார்னர் வீட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்கள் நேரம் கிடைக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு தரமான வீடு, நம்ம நல்ல லக்ஸரியான வீடை தான் நம்ம தினமும் நம்ம அப்லோட் பண்ணிக்கிருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கார்னர் வீடு, தெற்கு பக்கத்து ஒரு 30 அடி, மேற்கு பக்கத்து ஒரு 23 அடி கார்னர் வீடு தான் நமக்கு நல்லா ஸ்பேசியலாக கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் வந்திருக்கு, காம்பவுண்டு வீடு. இதோட வீடோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40x37.5, கிட்டத்தட்ட 1437 சதுரடியில் வந்து 1300 சதுரடி வந்து பில்டிங்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டு பக்கட்டும் பாதை கிடச்சிருக்கு, நம்ம தெற்கு பக்கட்டும் ஒரு பாதை, நம்மளுக்கு மேற்கு பக்கட்டும் ஒரு பாதை. இபி லைன் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு லைன் கொடுத்துட்றாங்க. வந்து 1.5 கிலோமீட்டரில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஏர்போர்ட் நகர் திண்டுக்கலை. இப்போ பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த வேலை முடிஞ்சுன்னா டைரெக்டாக நீங்கள் 2-5 நிமிஷத்தில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அந்த லொக்கேஷனில் தான் அந்த வீடு இருக்குது. இது முழுக்க முழுக்க தெற்கு பார்த்த திசையில் வந்து நம்மளுக்கு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 1437 சதுரடி பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து 50 லட்சரூபா போய்க்கிட்டு இருக்குது, 45லேருந்து 50 லட்சரூபா மார்க்கெட் ரேட்டு. ஆனால் இந்த வீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பில்டர் வந்து 44-45 லட்சரூபா சொல்கிறாரு. நம்மளுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம அதை குறைச்சி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இந்த வீட்டுக்கு உண்டான லோன் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வீட்டோட மதிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 35 லட்சரூபா நம்ம லோன் போட்டுக்கலாம், மீதி வந்து கையில் கொடுக்குற மாதிரி வரும். லோன் சம்மந்தமாக எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ வாங்க, இப்போ இந்த வீட்டை இப்போ உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம பார்க்குறோம், மேற்கு பார்த்த திசையில் ஒரு இடம் ஸ்பேசியலாக கிடச்சிருது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்து காம்பவுண்டு, நம்மளுக்கு வெளியில் வந்து காம்பவுண்டுக்கு வந்துடும். அதுமாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் எலிவேஷன் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு அவங்க டைல்ஸ் ஒட்டி நம்ம ராஜநிலை வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ராஜநிலை வந்து மெயின் ராஜநிலை தேக்கு. அதேமாதிரி வாசப்படியில் என்ட்ரன்ஸில் வந்து மாடிப்படிக்கு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து நம்மளுக்கு வெளி சைடு கிடச்சிருது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு கம்ப்ரஸர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மாடிப்படி வந்து 2.5 அடிக்கு கொடுத்துருக்காங்க மேலே. இது வந்து தெற்கு பக்கட்டும் மேற்கு பக்கட்டும் நம்மளுக்கு கார்னர் ஃப்ளாட்டாக வந்து நம்மளுக்கு வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20x17 சைஸில் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருது. விண்டோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கிட்டு 2, நம்மளுக்கு இந்த சைடு மொத்தம் வந்து ஹாலில் வந்து 3 ஜன்னல் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு காற்றோட்டம் வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்து குறைச்சல் வராது, நல்லா ஸ்பேசியலாக கிடைக்கும். காலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்னி முறையில் வந்து நம்மளுக்கு பூஜை ரூமுக்கு வந்து நம்மளுக்கு செட்டப்ஸ் வந்து வச்சிடுறாங்க. அதேமாதிரி ஷோகேஸ்க்கு பீரோ வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் வச்சு நம்மளுக்கு அழகாக வச்சு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 பில்லர் போட்டிருக்காங்க. 19 பில்லரில் வந்து சப்போர்ட் பீம் வந்து நம்மளுக்கு மேலே வச்சு கொடுத்துட்றாங்க. சப்போர்ட் பீம் வந்து எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. கம்பின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி தான் கம்பி போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் சைஸ் வந்து 10x10, அதுவுமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு பக்கட்டுமே ஒட்டி கொடுத்துட்றாங்க. இது 10x17 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் நம்மளுக்கு பெருசாகவே கிடச்சிருக்கு. இந்த தெற்கு பார்த்த திசைனால நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு போர் வந்துருக்கு. அந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து வச்சு கொடுத்துட்றாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலு எல்லாமே லக்ஸரி பிராண்டட் மெட்டீரியல் தான். கபோர்ட் ஒர்க்கு ஃபுல்லாகவே எல்லா வீட்டுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க. வாஷ் பேஸ்னு வந்து வச்சுருக்காங்க. இது மல்டி பர்பஸ் தான், நமக்கு தேவைன்னா எடுத்துடலாம், தேவையில்லாட்டி எடுத்துடலாம். ஹால் வந்து 20x16 சைஸில் நம்மளுக்கு பெருசாகவே கிடச்சிருது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10x11 சைஸில் நம்மளுக்கு இங்கே சின்ன பெட்ரூம் வந்துருக்கு. மேலே ஜாமான் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருது. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் ரெஸ்ட் ரூம் வந்து நம்மளுக்கு வச்சு வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துட்றாங்க.
இப்போ நம்ம இப்போ இது நம்ம பார்த்துக்கிற சேனல் வந்து லோ பட்ஜெட் ஹோம் திண்டுக்கல். நம்ம திண்டுக்கல்ல வீடு இடம் தோட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம், கட்டி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1437 சதவீதத்தில் ஒரு கார்னர் வீடு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் வர்ற மாதிரி தான் வரும். எஸ்எம்பி ஸ்கூல் பக்கத்தில் நம்மளுக்கு பாலம் ஏறி இறங்கினோம்னா காட்டு மரம், காட்டு மரத்துக்கு அப்புறம் ஏற்பட்டு இருக்குது. முன்னாடியே இந்த வீடு அமைஞ்சிருது. முழுக்க முழுக்க கார்னர் ஃபாட்டு, வாசப்படி வந்து 30 அடி ரோடு, எல்லா வகையிலையும் வந்து நம்மளுக்கு தரமாக வந்திருக்கு. அதனால் அந்த வீடை வந்து பிடிச்சிருந்தா டிஸ்கஷனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடை வாங்கிட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுவனங்களுக்கு ஒரு தடவை நன்றியை தெரிவித்து உங்களிடம் வீடு விடைபெறுகிறோம். இன்னும் நன்றி, வணக்கம். இது லோ பட்ஜெட் ஹோம் திண்டுக்கல்.